எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மதி. எனங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த 48 லாஸ் ஆஃப் பவர், ராபர்ட் க்ரீன் அவங்களோட புக்கு. அதில் பர்டிகுலராக 7வது லா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெட் அதர்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட். மற்றவங்களை நம்மளுக்காக வேலை பார்க்க வைக்கணும், ஆனால் அதோட மொத்த பலனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயமாங்க? மற்றவன் நமக்காக மாங்க மாங்கன்னு வேலை பார்ப்பானா, அந்த புகழை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லா எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இதை வந்து நான் வந்து ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு அபிப்பிராயம் இல்லை. பட் இந்த புக்கில் இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னங்க, வேலையெல்லாம் ஒருத்தவங்க பார்ப்பாங்களாம், அந்த கிரெடிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அது ரொம்ப செல்ஃபிஷான விஷயம் இல்லையா? பட் ஆத்தர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வேறு ஆங்கிளில் நம்ம மீன் பண்ணோம்னா இது வந்து சரியாக தோணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியோட ஒரு பெரிய சிஇஓ இருக்கேன்னு நினச்சிக்கோங்க நான். அப்போ அந்த கம்பெனியிலுடைய ஒரு பெரிய தலைவர் பொறுப்பில் நான் இருக்கிறப்ப எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலையும் நான் போய் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரையும் அந்தந்த வேலைக்குன்னு நான் வந்து நியமிச்சிருப்பேன். உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒருத்தர் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேலையும் நான் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பேன். அப்போ எல்லா வேலையும் நான் போய் பார்க்க முடியாதுல்ல. ஆனால் அந்த கம்பெனியில் மொத்தமாக சேல்ஸ் நல்லா ஆச்சு, அந்த கம்பெனியில் மொத்தமாக எல்லாம் வந்து நல்லா போகுது அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் லாபம் எனக்கு தானே வரும், அந்த கிரெடிட் எனக்கு தானே. அதில் நான் என்ன தான் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஷேர் கொடுத்தாலும் அது எனக்கு தானே. அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய, மற்றபடி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரையும் நல்ல வேலை வாங்கி அந்த கிரெடிட்டெல்லாம் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்றது ரொம்பவே தப்புங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு உதாரணமாக நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த புக்கே எடுத்துக்கோங்களேன், இந்த புக்கில் உள்ள கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதையும் சொல்கிறேன், அது போக என்னோடய ஒப்பீனியனும் நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ இந்த புக்கில் உள்ள கருத்துக்கள் அப்படின்றது இன்னொருத்தவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எழுதின ஒரு விஷயம். ஆனால் அந்த கிரெடிட்டை நானும் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கிரெடிட் நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, அந்த கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது கூட வந்து நான் என்னோடய பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி சொல்கிறனால இது வந்து பெரிய தப்பு கிடையாது. இதுவும் ஒரு வகையில் இந்த லா வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன், பட் அந்த ஒர்க்கெலாம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த புக்கை எழுதின ஆத்தர் தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு, புரியுதாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ஓகே, நம்மளோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சமாக அதில் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. ஆனால் எந்த வேலையுமே பண்ணாமல் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு அந்த பலனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க இல்லையா? அதனால் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இந்த பர்டிகுலர் லா பொறுத்த வரைக்கும். இந்த ஒப்பீனியன் கரெக்டாக இல்லை தப்பா, இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.